அன்புடன் வரவேற்பது தொழில்நுட்ப தகவல்களை இணையத்தில் தேடி இணையத்தில் சேர்க்கும் உங்கள் அன்பு நண்பன் தேக்கமிழன். Hello, friends. How are you all? Please subscribe my channel and press bell icon. Hi, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வெல்கம் பண்ணிடுச்சு இல்லைங்களா, இதே மாதிரி உங்களோட சிஸ்டத்தை ஆன் பண்ணும்போது எப்படி வெல்கம் பண்ண வைக்கலாம். நான் வீடியோக்கு போட்டனால நான் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், ஒரே ஒரு வாய்ஸ், அதுவும் மெயில் வாய்ஸில் மட்டும்தான் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயில் அண்ட் ஃபீமேல் வாய்ஸ் சேர்ந்து வர மாதிரியும், இல்லை ஃபீமேல் வாய்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஷோஸ் வந்து டைப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம இதுவரையும் கிரியேட் பண்ணியிருக்க எல்லா வீடியோவையும் பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது, அதுக்கு தேவையான எதனா அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். வீடியோவோட கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா தயவுசெய்து டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன புரியலை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் வச்சுருக்க ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் அதே ஃபைலை தான் நான் இன்னைக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைலை நான் இப்போ நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது விபிஎஸ் ஃபைலாக நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஃபைலை. Context menu, G, remove XSR. Give access to submenu G, startup window, items view lit. Context menu A, N. Start welcome dash notepad, text editor edit multi-line dim MSG commas. ஓகே, இப்போ இந்த நோட் பேட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நான் கொடுத்துருக்க ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஸ்பெஷல் கேரக்டரும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் செட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்க்கலாம். டிம் எம்எஸ்ஜி காமா சாபி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிம் எம்எஃப்எஸ்ஜி அப்படின்றது கமா ஷாஃபி அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இதை எப்படி டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். டி D for dog வந்து கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகணும். I am space. DIM space. MSG. MSG. அதாவது M கேபிட்டல்ல இருக்கணும். Comma. Comma கொடுத்து space விட்டு ஷாஃபி. Space. S. Yes. A P I. P I. ஓகேங்களா? S A P I அப்படிங்கற டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல செட் அப்படினு டைப் பண்ணனும். Set return. S E T. S E T. S மட்டும் கேபிட்டல்ல இருக்கணும். Space விட்டு space. திரும்ப S A P I. ஷாஃபின் டைப் பண்ணனும். ஸ்பேஸ். ஸ்பேஸ் விட்டு ஈக்குவல் டு ஸ்பேஸ். திரும்ப ஸ்பேஸ். சி. அதாவது கிரியேட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்றத இங்க டைப் பண்ணனும். அதாவது கிரியேட் ஆப்ஜெக்டிவ் சேர்த்து எழுதணும். ஆப்ஜெக்டிவ் போடக்கூடிய ஸ்டார்டிங் லெட்டர் ஓ கேபிட்டல்ல இருக்கணும். ஸ்பேஸ். சி ஆர் இ ஏ டி இ ஓ பி ஜே இ சி டி லெஃப்ட் பேரண்ட். லெஃப்ட் பேரண்ட்குள்ள கோட் ஓபன் பண்ணனும். கோட். இதுல நம்ம நேத்து பார்த்த அதே விஷயம் தான். அடுத்து எழுத போறதுதான் நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான கோடு. அத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். திரும்ப செட்டன்னு கொடுத்து ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ். S A P I. S A P I ஷாஃபி. டாட். டாட் சேர்த்து எதை எழுதணும்? V O I C E ஸ்பேஸ். வாய்ஸ். அதாவது ஷாஃபி டாட் வாய்ஸ். ஈக்குவல்ஸ். ஈக்குவல் டு ஸ்பேஸ். ஸ்பேஸ். S A P I. ஷாஃபி. டாட். டாட். G E T. G E T. G கேபிட்டல்ல இருக்கணும். கெட். V வாய்ஸ். வாய்ஸஸ். அதுக்கு வந்து வி கேபிட்டலாக இருக்கணும். வி ஓ ஓ ஐ ஐ சி
C-E-S. Yes. இது வரையும் நம்ம வாய்ஸ் மட்டும்தான் போட்டிருப்போம். இங்க வாய்ஸஸ் போடுறோம், அதனால எஸ் நீங்க யூஸ் பண்ணணும். டாட் வச்சு ஐட்டம் T-E-M I-T-E-M Left parent Left parent One Right parent Right parent So left parent number one Right parent இது வந்து என்னன்னா female voice காண இது சரிங்களா இதே கோட்ல நீங்க left parent right parent நடுவுல ஜீரோ கொடுத்தீங்கன்னா அது மெயில் வாய்ஸ் ஸோ இப்போ அடுத்த இதில் நான் காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு அடுத்து நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணியிருக்கோம் அதை எப்படி டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிருந்தோம் இதே அதே மேல எழுதின அதே விஷயத்தை எழுதி நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன் V O I C E space equals space S A P I dot G E T V O I C E S dot I T E M left parent. கவனிங்க இங்க ஜீரோ கொடுங்க. Right parent. Right parent கொடுத்துட்டேன். அடுத்து கீழ அதே மாதிரி. Stop the dot speak quote please comma subscribe my channel dot. Please comma subscribe my channel னு இங்க கொடுத்துருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல் அப்படின்றது ஃபீமேல் வாய்ஸில் பேசும் அதுக்கு கீழே நான் இப்போ ஒன்னு கொடுத்து சாரி ஜீரோன்னு கொடுத்து மாற்றினால எனக்கு இதுக்கு அடுத்து இருக்கிறது என்ன பண்ணும் மெயில் வாய்ஸில் பேசும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கிறணும் டைப் பண்ணதுக்கப்புறம் நோட் பேடை நேற்று சொன்ன மாதிரி ஆல் ஃபார்மெட்டில் போயிட்டு ஃபைல் நேம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா டாட் விபிஎஸ் அப்படின்ற ஃபைல் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணணும் வி ஃபார் விக்டர் பி ஃபார் பால் எஸ் ஃபார் ஷேரா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நான் இப்போ இதை டைப் பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணிட்டேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுத்தா என்ன ஆகணும்னா இந்த ஃபைல் வந்து பேசணும் பேசினா தான் நம்ம பண்ணியிருக்க ஒர்க்கு வந்து கரெக்டான ஒர்க்காக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அர்த்தம் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ ஆல் Please subscribe my channel and press bell icon. ஓகேங்களா கரெக்ட்டா பேசிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சோ நான் ஃபைல வந்து Telegramல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படினா ஃபைல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பை.